ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்வந்த் கிச்சன். சஸ்வந்த் கிச்சனில் இன்றைக்கி முட்டை கிரேவி, தக்காளி போட்டு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விடணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெடித்து வந்துடுச்சு. எடுத்து வந்தோடனே வெங்காயம், கருவேப்பிலை, இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை பாருங்கள், இப்படி கண்ணாடி பதம் வந்தாச்சு. இப்போ ஒரு நான் வந்து 8 முட்டை எடுத்துருக்கிறேன். 8 முட்டைக்கு ஒரு 7 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி இப்படியே வணங்கி இதுலேருந்து அந்த ஜூசி வர மாதிரி நமக்கு அந்த தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் இந்த தக்காளி வணங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தக்காளி நல்லா அந்த நல்லா ஜூஸியாக வரும். மூடி வச்சிருக்கு, நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து அது இது மாதிரி ஜூசி மாதிரி வந்துருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த உப்பு, தக்காளி வணங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதனால பார்த்து போட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் பச்சை வாசம் போட்டும் இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம வேக வச்சு இது வச்சு வச்சுக்கிற முட்டையை ரெபெண்டாக அடித்து இதில் போட்டு ஒரு பரட்டு பரட்டு இறக்கிடலாம். வந்துருச்சு தக்காளி, இந்த மாதிரி ஜூஸியாக வந்துருச்சு. இப்போ இதில் முட்டையை போட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் போட்டு அது வாசம் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப பரட்டக்கூடாது. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தக்காளி புளிப்புக்கு அந்த முட்டைக்கு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை, கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சுவையான தக்காளி முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ரசிங்க, ருசிங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.